இன்னும் பல வரவில்லைன்னா லிங்காயில் நஷ்டம் ஆச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 38 கோடி ரூபாய் தமிழ்நாடு பூரா நஷ்டம். 12.5 கோடி தான் கொடுத்திருக்காங்க. 22 கோடி ரூபாய் தேர்தலுக்காக நஷ்டப்பட்டிருக்காங்க சார். அந்த 12 கோடியில 8 கோடி கொடுத்து 4 கோடி விட்டாங்க. தானும் கொடுக்க கையில வச்சிட்டு இருக்காரு. நான் தரம் தரம் தரம்னு சொல்லிட்டு அதை மாத்துறதுக்குதான் இப்போ ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு மனசுல வச்சு ஒரு கேம் ஆடுற நஷ்டமாயிடுச்சு. அவர் மனதில் ஏதோ ஒரு உள்நோக்கம், அதனால தான் செங்கல் பட்டை அவர் கொடுக்காம நிறுத்தியது. ஏன்னா வேற எங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் மடாங்கிலீஷ் பிள்ளை போடலையே அவருக்கு. இந்த படத்தை மட்டும் ஏன் ஸ்பெசிபிக்கா எம்ஜியில தான் போட்டாக வேண்டும் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அவர் படத்து மேல நம்பிக்கை இருக்கு. அவருக்கு பெரிய படம் சூப்பரா வந்திருக்கு. விஜயின் அழகான படம் என்று சொல்லும் அவர் எதற்காக எம்ஜியில போய் கேட்க வேண்டும்? லிங்காவுக்கு லிங்கா ரிலீஸ் ஆன பிறகுதான் பிரச்சனை. லிங்கால ரிலீஸ்ல எல்லாம் பிரச்சனையே கிடையாது சார். லிங்கா படம் செட்டில்மெண்ட்ல சார், லிங்கா படத்தினுடைய நஷ்டஈடு ரஜினிகாந்த் மூலியமாகவும் அந்த தயாரிப்பு மூலியமாகவும் வந்த பணத்தை சரியாக தானுவும் இந்த வேந்தர் மூவிஸினுடைய இப்போ வந்து அங்க ஆக்டிவா இருக்கிற சிவாவும் ஒழுங்கா திரையரங்க உரிமையாளருக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் அந்த வேந்தர் மூவிஸினுடைய பாயம் புலிக்கு பிரச்சனை வந்தது. சார் 25 ரூபாய் எதுக்கு கொடுத்தாரு? லிங்கா படம் மேட்ரா ரஜினிகாந்த் மூலமாவும் அந்த தயாரிப்பாளர் மூலமாவும் அந்த தொகை தான் கொடுத்தாரு. சார் முழு பொய், இது முழு முழு பொய் சார். அவர் தேவையில்லாம தேவையில்லாம 25 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் என்று நிரூபித்தார். நாம் சந்திக்க தயாரா? ஆனால் அதை கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் நிரூபித்தால் அவர் இந்த சினிமா எடுக்கிறதை விட்டுவிட்டு சென்று விட வேண்டும். இதற்கு அவர் தயாரா? இதற்கு அவர் தயாரா? இதோ இருக்கின்ற அனைத்து திரையரங்குகளை கேளுங்க. 25 லட்சம் ரூபாயில் 25 லட்சம் ரூபாய் ஒரு பைசா இல்லாமல் அவர்களுக்கு பிரித்து கொடுத்த எல்லாரும் கேளுங்கள். அவர் இந்த ஃபீல்டை விட்டு போக வேண்டும். சிவா அவர்களுக்கு உண்மையிலே உடம்பிலே திராணி இருந்தால் அவர் இந்த ஃபீல்டை விட்டு போக வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் 1200 ரூபாயை வாங்கி விட்டார் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஏமாளி என்று எந்த இடத்திலும் நிரூபிக்க வேண்டும். அவர் 25 லட்சம் ரூபாய் அவர் எனக்கு கொடுத்தேன் என்று நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் அடுக்கின்ற கடவுள் இருக்கிற குமார் இருக்கிறார் கடவுள். அந்த படம் தமிழகம் திரையிடப்படப்படாது. ஓப்பர் அவர் காம்படிட்டிவ் கமிஷன் எந்த கமிஷன் வேண்டாலும் போட்டும் அவரை சினிமா ஃபீல்டை நான் சந்திக்கிறேன். அவர் ஆனால் 25 ரூபாய் எனக்கு கொடுத்ததாக அவர் நிரூபிக்க வேண்டும். இவ்வளவு பத்திரிகை சொல்லுகின்றேன், நீங்கள் சொல்லுங்கள். அவரிடம் நிரூபிக்கவில்லை என்றால் அவர் 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 இந்த சினிமாவில் மட்டும் போக வேண்டும். கண்டிப்பாக செங்கல்பட்டில் பெரிய படங்கள் உத்தரவுங்க எல்லாம் தமிழ்நாடு குழு முடிவு. நாங்கள் 20ஆம் தேதி மீட்டிங் இருக்கிற அன்னைக்கு சாயங்காலம் உங்களை சந்திப்போம். கண்டிப்பாக சார், நாங்கள் எல்லாம் ஒரே இனம். கண்டிப்பாக ஆதரவு உண்டு. லிங்கா படத்திற்கு நாங்கள் தான் எல்லோருக்கும் வாங்கி கொடுத்தோம். தமிழ்நாடு அசோசியேஷன் தான் தமிழ்நாடு 8 கோடி 12 கோடியில் 8 கோடி வாங்கி கொடுத்தோம். நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். எங்கள் சங்கத்தின் நண்பர்கள் அவர்களும் தனியாக ஒன்றும் இல்லை. இது செங்கல்பட்டு, ஆனால் தமிழ்நாடு யூனியனின் தமிழ்நாடு சங்கத்தின் பிரான்ச் தான் செங்கல்பட்டு. எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கின்றோம். இந்த போக்கை அவர் மாற்றிக்கொள்ளனா அவங்களோட முடிவு சார், போக்கை மாற்றவில்லைன்னா அது அனுபவம். அது நாங்கள் அதுக்கு எங்களுடைய முடிவெல்லாம் சொல்லு. அடுத்த அதை பற்றிலாம் அவங்க அப்புறம் யோசிச்சு போக்கு மாற்றுவார் சார். அவருக்கு தெரியும் சார், அது நஷ்டம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகாதனால எங்களுக்கு 75% அவருக்கு 25% எங்களுக்கு அவருக்கு தான் நஷ்டம். நாங்கள் வேற படம் போட்டு விட்டோம். நாங்கள் ஏன்னா கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாக வந்துச்சு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர் யாரோ தவறாக வழி நடத்தி சொல்லியிருந்தார். கபாலி படம் சார், அது ரஜினிகாந்தின் ஒரு நல்ல மென்மையான அனுபவத்தை அவர் 12.5 கோடி ரூபாய் கொடுத்தார். அதை இவர்கள் வாங்கி வைத்து விட்டு அதை வைத்துக் கொண்டு இவர் படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த பணம் வரவில்லை என்றால் ரஜினிகாந்தை நாங்கள் சந்தித்து பேசுவோம். கண்டிப்பாக அதுக்குள் அந்த பணத்தை நாங்கள் அவரோட வசூல் பண்ணுவோம். அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ரஜினிகாந்த் சேர்ந்து தலையிட்டு தானுவின் சுயரூபத்தை நாங்கள் ரஜினிகாந்துக்கு தெரிவித்திருக்கிறோம் ஏற்கனவே. அதை திரும்பவும் தெரிவித்து அந்த பணத்தை நாங்கள் வசூல் செய்வோம். அதற்காக கபாலி படத்தை நிறுத்தோம் என்று நாங்கள் சொல்ல தயாராக இல்லை. ரஜினிகாந்த்
அது மட்டும் இல்ல இந்த குழுவின் மூலமாக பத்ம விபூஷன் பெற்ற ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழ்நாடு திரையரங்க விருதுகள் சங்கம் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது. கபாலி படம் திரையிடுவதற்கு முன்னால் எங்களால் அந்த பணத்தை தாங்களிடம் வாங்கி கொள்ளுங்கள்.